ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானவுடனே வாசனை பொருள் எல்லாம் போட்டுருவோம். பிரிஞ்சி இலை, அடுத்து 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 அண்ணாச்சி பூ சின்ன பீஸு, ஏலக்காய் 2, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் ஒரு 2 வெள்ளாரி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் தக்காளி போட்டுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. இது வதங்கி இருக்கட்டும். இது வதங்கியாலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இது ஃப்ரோசன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு 2 நாள் முன்னாடி வந்து சிக்கனுக்காக பண்ணி வச்சேன். அது எக்ஸ்ட்ரா எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மூலில் ஊற்றி இதுவும் போட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு வேண்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ரைஸ் போடும்போது விஷத்தை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து தக்காளி போடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் ஒரு 5 எடுத்துக்கலாம். அதாவது வெங்காயத்தை விட தக்காளி வந்து டபுள் த அமௌண்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா தக்காளி வந்து மெசியாக ஆகணும், நல்லா மை போல் ஆகணும். அந்த தொக்குலாம் பண்ணுவோம்ல சப்பாத்திக்கு டொமேட்டோ ஆனியன் பூஜா, அந்த அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 வதங்கியிருக்கு தக்காளி. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த டைமில் வந்து நான் மிளகாத்தூளும் பிரியாணி தூளும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நார்மல் மிளகாத்தூள், இது வந்து பிரியாணி தூள். நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி தூள் ரெசிபி நான் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் போடுறேன். இது நான் ரெடிமேடாக திருப்பி வச்சுப்பேன். ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம எப்போ பிரியாணி பண்ணாலும் அரைச்சி போடுறது, ஃப்ரெஷ்ஷாக பிரித்து போடுறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெட் கிரைண்டிங்கில் தனியாக மசாலா கிரைண்ட் பண்ணுறேன். அது போக இது அடிஷ்னலாக கொஞ்சம் அந்த கலர், அது போக கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுவேன். இது நான் கண்டிப்பாக ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இதோட வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. அது போக பார்த்தீங்கன்னா தக்காளியோட தொலைக்குள்ளே உறிஞ்சு வரும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நான் இந்த டம்ளர் அளவுக்கு வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதே டம்ளர் நான் வந்து ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். எனக்கு எதுவும் கன்சன்ட்ரேஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன்.
ஊற்றிட்டேன். இது நல்லா கொதி வரணும். கொதி வரையில் அரிசி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வரும் சால்ட் வந்து நான் சாதத்துக்கு தேவையான சால்ட் நான் போட்டு போகிறேன். சால்ட் போட்டாச்சு, கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரிசி போட்டு தலதலன்னு கொதிக்கும் போது புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் விசில் விட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் சிம்மில் அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு அரிசி போட்டு அரிசி வந்து நல்லா தண்ணி அப்சார்ப் பண்ணி உப்பி வந்துருச்சு, நல்லா குண்டு குண்டுன்னு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். புதினாவும் மல்லியும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் தான் நல்லா வாசமாக இருக்கும். இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் தண்ணி சரியாக வந்துடுமா இல்லை தண்ணி பத்தாதான்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு 4 மினிட்ஸ் சிம்மில். ஒரு விசில் வந்துச்சு, சிம்மில் வைக்க போகிறேன். ஒரு 4 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ரெஷர் இறங்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இறங்கிடுச்சு, திறந்து காமிச்சிடுறேன். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போது குலையவும் செய்யாது, அதே சமயம் அடி பிடிக்கவும் செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை பாருங்கள். அளவாக தண்ணி ஊற்றணும். அண்ட் கரெக்டான டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் சிம்மில் ஒரு 4 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குலையவும் இல்லை, வித வதையாக நல்லா அந்த பிரியாணி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ. உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.